ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஏ ஷார்ட் சித் ஹனி இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை பிரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டியோட கரண்ட் அபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மன்சுக் மண்டாவியா யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் விர்ச்சுவலி இனாக்ரேட்டட் த ஆரோக்கியதாரா டூ பாயிண்ட் ஓ டு இன்க்ரீஸ் த ரீச் ஆஃப் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேஏஒய் ஸ் மன்சுக் மண்டாவியா இவங்க யார் அப்படின்னா நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இவங்க வந்து ஆரோக்கிய தாரா டூ பாயிண்ட் ஓ இதை வந்து விர்ச்சுவலாக இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க இது எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீமை வந்து எல்லாருக்குமே ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த இது கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஆச்சும் இந்த ஸ்கீம் வந்து எல்லா போரஸ்ட் பீப்புளையும் போய் ரீச் ஆகணும் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த ஆரோக்கிய தாரா டூ பாயிண்ட் ஓ வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டை வந்து எதுக்கு வேண்டி கமாமுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாச்சும் ஆரோக்கியதாரா டூ பாயிண்ட் டூவா வந்து எதுக்கு வேண்டிய கமாமுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாச்சும் டூ க்ரோர் ட்ரீட்மெண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாக்கு கீழே டூ குரோர் ட்ரீட்மெண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதை மார்க் பண்ணுற விதமாக தான் இந்த ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இதில் வந்து ஒரு த்ரீ இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா அதிகார் பத்ரா அபிநந்தன் பத்ரா அண்ட் ஆயுஷ்மான் மித்ரா அப்படிங்கிற ஒரு த்ரீ இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே அதிகார் பத்ரா அபிநந்தன் பத்ரா ஆயுஷ்மான் மித்ரா அப்படிங்கிற ஒரு த்ரீ இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மன்சுக் மண்டாவியா இவங்களோட கான்ஸ்டியூன்சி என்ன அப்படின்னா குஜராத் ஓகே தட் நியூஸ் போகலாம் த பிரிக்ஸ் நேஷன்ஸ் ஹாவ் சைன்ட் அண்ட் அக்ரிமெண்ட் ஃபார் த காப்ரேஷன் இன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் டேட்டா ஷேரிங் அதாச்சும் பிரிக்ஸ் நேஷன்ஸ் இருக்காங்களா பிரிக்ஸ் நேஷன்ஸ்னால் தெரியும் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த அஞ்சு கண்ட்ரியுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஐஎஸ்ஆர் இருக்காங்களா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா ரிமோட் சென்சிங் சேட்டலைட் டேட்டா ஷேரிங்க்கு வேண்டி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஓகேவா இந்த அக்ரிமெண்ட் வந்து நம்ம இந்தியாவோட சேர்மேன்ஷிப்பில் தான் சைன் ஆயிருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஐஎஸ்ஆரோட ஹெட் குவார்ட்டர் இங்கே அப்படின்னா பெங்களூர் கர்நாடகம் அதோடய ஹெட் யாருனா கே சிவன் ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க இஸ்ரோ வந்து அதாச்சும் இது இஸ்ரோ கூட தான் சைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இஸ்ரோ வந்து ஒரு நியூ பிளான் போட்டிருக்காங்க என்ன பிளான் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் பிரிக்ஸ்னால் தெரியும் செங்கல் இருக்கலாம் அதை வச்சு எந்த ஒரு சேட்டலைட் வந்து நம்ம சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இ ஐஎஸ்ஆர்ஓ வந்து இனோவேட்டிவோ அதாச்சும் பிரிக்ஸ் வச்சு அதாச்சும் செங்கல் வச்சு என்ன சேட்டலைட் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே தட் நியூஸ் போகலாம் Ministry of Mines adapted the scheme for accreditation of private exploration agency for minerals. நம்மலுடம் Ministry of Mines இவுங்க வந்து ஒரு scheme அம்ம்து adapt பண்ணிருக்காங்க அந்த scheme என்னாம்டின் பாருங்க Accreditation of Private Exploration Agency for Minerals அப்படிங்க scheme வந்து அவுங்க adapt பண்ணிருக்காங்க இது scheme வந்து யார் develop பண்ணிருக்கா அப்படினா National Accreditation Board for Education and Training of the Quality Control of India ஓக்கே okay, നാഷ്ണൽ അബിലിറ്റേഷൻ പോർഡ് ഫാർ എജുക്കേഷൻ അൻഡ് ട്രൈനിങ് ആ കുളി കൺട്രോൾ ഇന്ത്യ ഇവ ഡെവലപ്പിക്കാൻ ഓക്കെ നെക്സ്റ്റ് നമ്മളോട് മൈൻഡ് മിനിസ്റ്റർ യാർ പ്രഹ്ലാദ് ജോഷി ഓക്കെ ഇവങ്ങളോ ദാവന്ത് കർണാടക ഓക്കേ വാട് പോലാം യൂണിവേഴ്സൽ സർവീസസ് അപ്ലിക്കേഷൻ ഫണ്ട് സൈൻഡ് അൻ്റ് അഗ്രിമ് വിത്ത് ബി എസ് എൻ എൽ ഫാർ ഹൈ സ്പീഡ് ഇൻഡർനെറ്റ് ആക്സസ് ടു നോർത്ത് ഈസ്റ്റർ റീജിയൻ யூனிவர்சல் சர்வீஸ் அப்ளிகேஷன் ஃபண்ட் இவங்க வந்து பிஎஸ்என்எல் கூட ஒரு டைப் வச்சுருக்காங்க எதுக்கு வேண்டி எப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஆக்சஸ்ஸை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சைன் பண்ணியிருக்காங்க அதாச்சும் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் இருக்காங்களா அவங்க வந்து இ சர்வீசஸ் இஎஜுகேஷன் இ ஹெல்த் இ காமர்ஸ் இ பேங்கிங் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப பெட்டராக வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சைன் பண்ணியிருக்காங்க ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க அதுச்சும் யூனிவர்சலாக எங்க போனாலுமே பிஎஸ்என்எல் க்கு வந்து டவர் கிடைக்காது அப்படி அச்சு சர்வீஸ் ஒழுங்காக கிடைக்காது அப்படி ஞாபகம் ஓகே யூனிவர்சலாக எங்க நம்ம போனாலும் பிஎஸ்என்எல் ல வந்து கரெக்டாக சர்வீஸ் கிடைக்காது அப்படி ஞாபகம் ஓகே கட் நியூஸ் போலாம் இந்தியா ஆஸ்திரேலியா அ ஜாயின் கைடன்ஸ் ஃபார் த ஆஸ்திரேலியா இந்தியா நேவி டு நேவி ரிலேஷன்ஷிப் டாக்குமெண்ட் டு பூஸ்ட் நேவல் டைஸ் அதுவும் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் வந்து ஒரு ஜாயின் கைடன்ஸில் வந்து ஒரு சைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா எதுக்கு வேண்டி அப்படின்னா அச்சு ரெண்டு நேவிஸ் இடையிலையுமே நான் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அதை பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சைன் பண்ணியிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க அதுவும் நம்ம இந்தியன்ஸ் இந்தியன்ஸ் எல்லாருமே ஆஷ் இருக்குல்ல ஆஷை வந்து கடலில் தானே கரைப்பாங்க ஓகேவா இந்தியன்ஸ் எல்லாருமே ஆஷை வந்து கடலில் தான் கரைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நேவி அப்படின்னா கடல் சம்மந்தமாகப்பட்டது தானே நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா கேன்பரா நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட கரன்சி டாலர் ஓகே கட் நியூஸ் போகலாம் ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் அம்ருல்லா சலே டிக்ளோஸ் ஹிம்செல் ஃபர்ஸ்ட் கேட்டேக்க பிரசிடென்ட் அச்சோ ஆப்கானிஸ்தானோட பிரசிடென்ட் வந்து அவங்களோட நாட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படி தானே அதனால இப்போ அங்கே பிரசிடென்ட் இல்லை அதனால அங்கே இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் அவங்களையே அவங்க வந்து கேட்டேக்கர் பிரசிடென்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஓகே அது யார் அப்படின்னா அம்ருல்லா சலே ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க ஆச்சா ஆஃப்கான் ஆப்கான் இருக்கலாம் இந்த கான் எடுத்துக்கோங்க ஆச்சு அந்த பிரசிடெண்ட் வந்து காணாமல் போயிட்டாங்க ஓகேவா காணாமல் போனால சேலுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாச்சும் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டை வந்து காணும் அதனால் அங்கே இருந்த வைஸ் பிரெசிடென்ட் வந்து சேலுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் அப்படின்னா கபுல் அதோட கரன்சி என்னன்னா ஆப்கானி ஓகே நியூபர்க் டயக்னஸ்டிக்ஸ் அண்ட் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்பாயிண்டட் எம் எஸ் தோனி அஸ்தேயர் பிராண்ட் அம்பாசடர் நியூபர்க் டாக்னஸ்டிக்ஸும் காவேரி ஹாஸ்பிட்டலையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எம் எஸ் தோனி அவங்கள வந்து பிராண்ட் அம்பாசடரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது எப்படி வச்சுக்கலாம்னு பாருங்கள் அச்சும் எம் எஸ் தோனி இவங்க மேலே நிறைய பேர் ரொம்ப அன்பா ரொம்ப பாசமா இருப்பாங்க அப்படிதான் அந்த காவேரி நீர் போல் ரொம்ப அன்பாக பாசமாக இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இதுல காவேரி இந்த வெறி அப்படிங்கிறது இருக்கலாம் அச்சும் தோனி அவங்க மேலே ரொம்ப வெறியான ஒரு பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே கட் நியூஸ் போகலாம் டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் டூ இனாக்ரேட்டட் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மோக் டவர் ஆச்சும் டெல்லியோட சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க வந்து நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்மோக் டவரை வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்மோக் டவர் அப்படிங்கிறது அச்சும் எவ்ரி செகண்டுக்கு வந்து ஹண்ட்ரட் கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் ஏரை வந்து கிளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க அச்சும் டெல்லி டெல்லியில் தான் நிறைய பொல்யூட்டட் ஏர் வந்து புகமூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா கேட் நியூஸ் போகலாம் டிமார்ட் ஓனர் ராதாகிருஷ்ணன் தாமினி அமாங் வேர்ல்ட்ஸ் ஹண்ட்ரட் ரிச்சஸ்ட் பீப்புள் ஆச்சும் வேர்ல்ஸ் ஹண்ட்ரட் ரிச்சஸ்ட் பீப்பிள் லிஸ்ட்டில் வந்து டி மார்ட்டோட ஓனர் ராதா கிருஷ்ணா தாமினி அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலன் மாஸ்க் அவங்க வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து டாப்பில் இருக்காங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் ஆச்சு இந்த மாட் டிமார்ட் அப்படிங்கிறதுக்குல்ல இந்த மார்ட்டை ஸ்மார்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த டி கேபிளே எஸ் போட ஸ்மார்ட் ஆயிரும்ல ஆச்சும் ராதா கிருஷ்ணனாலே நாளே ராதையும் கிருஷ்ணன் நாளுமே ஸ்மார்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே கட் நியூஸ் போகலாம் அமேசான் அலெக்ஸா கிட்ஸ் அமிதாப் பச்சன்ஸ் வாய்ஸ் இன் இண்டியா அச்சும் அமேசான் அலெக்ஸா அதில் வந்து அமிதாப் பச்சன் அவங்களோட வாய்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆச்சும் இது எதுக்கு வேண்டி அப்படின்னா இவங்களோட வாய்ஸ் வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும் அதனால இவங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க வந்து இவங்களோட வாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க அச்சோம் அமேஸானாக அமேசிங் அப்படின்னு எடுத்துக்கோங்க அமேசிங்காக பச்சடி செய்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது ரொம்ப அமேசிங்காக பச்சடி செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா கட்டினியூஸ் போகலாம் த டெல்ஹி சண்டிகா ஹைவே ஹேஸ் பிகம் த கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் ஈவி ஃப்ரெண்ட்லி ஹைவே இன் த கண்ட்ரி அதாச்சும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியோட நம்ம கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் இவி அதாச்சும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃப்ரெண்ட்லி ஹைவே வந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டெல்லி சண்டிகா ஹைவேயில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா இதில் வந்து சோலார் பேஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸையும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து யார் செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஹெச்இஎல் ஓகேவா பிஹெச்இஎல் அவங்க தான் செட்டப் பண்ணியிருக்காங்க இது எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபேம் ஒன் அப்படிங்கிற ஸ்கீம் கீழே கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டன் தான் ஃபேம் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க ஃபாஸ்ட் அடாப்சன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைப்ரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஓகேவா இந்த ஃபேம் அப்படிங்கிற ஸ்கீம் கீழே தான் இந்த ஃபர்ஸ்ட் இவி ஃப்ரெண்ட்லி ஹைவே வந்து செட் அப் பண்ணியிருக்காங்க ஓகே இதே எப்படி ஞாபக வச்சிக்கலான்னு பாருங்க ஆச்சு டெல்லி டெல்லி அப்படிங்கிறது நம்மளோட தலைநகரம் அப்படி தானே தலைநகரத்தில் ஏதாச்சும் சண்டித்தனம் பண்ணீங்க அப்படின்னா ஏதாச்சும் சண்டித்தனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் போட்டு அங்கே உங்களே இருக்கிடுவாங்க அதுவும் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி எலெக்ட்ரிக் சார்ஜ் கொடுத்து உங்களை அப்படியே உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே கட் நியூஸ் போகலாம் ராஜ்நாத் சிங் லான்ச் டிஃபென்ஸ் இந்தியா ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் டிஸ்க் ஃபைவ் பாயிண்ட் ஓ அண்ட் இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் டிஃபென்ஸ் இனோவேஷன் ஆர்கனைசேஷன் இனிஷியேட்டிவ் அதுவும் ராஜ்நாத் சிங் இவங்க யார் அப்படின்னா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்க வந்து டிஃபென்ஸ் இந்தியா ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க இது எதுக்கு கீழே லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்க இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் டிஃபென்ஸ் இனோவேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்க்கு கீழே இதை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு இந்த அச்சோ ஐடிஇஎக்ஸ் ஐடிஐஓ இதுக்கு கீழே வந்து இவங்க வந்து பட்ஜெட்ரி சப்போர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஆல்ரெடி நம்ம பார்த்த நியூஸ் தான் ஃபோர் நைன்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஜீரோ க்ரோர் வந்து பட்ஜெட்ரி சப்போர்ட்டை வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு அதாச்சும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் உள்ள பட்ஜெட் தான் ஃபோர் நைன்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஜீரோ க்ரோ ஓகே கட்டினியூஸ் போகலாம் இந்திரா ரிவைசஸ் ஜிடிபி க்ரோத் ப்ரொஜெக்ஷன் டூ நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன் ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அச்சு இந்திரா அப்படிங்க இந்தியன் ரேட்டிங்ஸ் இவங்க வந்து நம்மளோட ஜிடிபி க்ரோத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கும் அதாச்சும் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டூவில் வந்து நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நம்மளோட ஜிடிபி க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே நான் இதை ஆல்ரெடி சொன்னது தான் அதாச்சும் ஜிடிபி க்ரோத்து ஜிடிபி ப்ரொடக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ஒன் வீக்கு முன்னாடி படித்தா போதும் அதுக்கு முன்னாடி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்பிடும் ஏன் அப்படின்னா அது ஆல்ரெடி எப்பவுமே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் எக்ஸாமுக்கு ஒன் வீக் முன்னாடி மட்டும் எல்லாத்தையுமே எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒருக்கார பண்ணி பண்ணிவிடுங்க ஓகே கட் நியூஸ் போகலாம் இந்தியா ஏடிபி சைன் யுஎஸ்டி ஃபைவ் ஹண்ட்ரெட் மில்லியன் லோன் அக்ரிமெண்ட் டு எக்ஸ்பேண்ட் மெட்ரோ ரயில் நெட்வொர்க் இன் பெங்களூர் இந்தியாவும் ஏடிபியும் வந்து ஒரு சைன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா பெங்களூரில் வந்து மெட்ரோ ரயில் நெட்வொர்க் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஓகேவா இல்லை வந்து ஏடிபி பேங்க் வந்து நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க யுஎஸ்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் லோன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே பாருங்கள் பாருங்க பெங்களூர் இருக்கலாம் அதை பெண்கள் ஊர் அப்படின்னு எடுத்துக்கோங்க பெண்கள் வந்து ஊருக்கு போறது ரயில்ல போறாங்க ஓகேவா ரயிலில் எப்படி போறாங்கன்னா ஏசி கோச்சில் போறாங்க அதாச்சும் ஏசியன்னு இருக்கலாம் அதான் ஏசி கோச்சில் போறாங்க எவ்வளவு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து ஏசி கோச்சில் போறாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஏடிபி பேங்கோட ஹெட் குவார்ட்டர் இருக்கோம்னா மணிலா பிலிப்பைன்ஸ் அதோட பிரெசன்ட் இயர்னா மசடாக்கோ அசக்காவா ஓகே கட் நியூஸ் போறான் உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் மேனேஜிங் டிரெக்டர் அண்ட் சீஃப் எஃபெக்டிவ் ஆஃபீஸோ நிதின் சுங் ஸ்டெப்ஸ் டவுன் அதாச்சும் உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட மேனேஜிங் டிரெக்டரும் சீஃப் எஃபெக்டிவ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நிதின் சுங் அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க அதாச்சும் இங்கே உஜ்வான் இல்லை பேன் அப்படிங்கிறது இருக்கலாம் அதாச்சும் வேனில் போனோம் அப்படின்னா நமக்கு நிதி நிறைய வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா உஜ்வானில் வேன் எடுத்துக்கோங்க வேனில் போனோம் அப்படின்னா நமக்கு நிதி நிறைய வேணும் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகே கட் நியூஸ் போகலாம் சாம்சங் இந்தியா ஹாஸ் ரோப்டின் ஆலியா பட் அஸ் த பிராண்ட் அம்பாசடர் ஃபார் இட்ஸ் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஸோ சாம்சங் இந்தியா இவங்க வந்து ஆலியா பட் இவங்கள வந்து அவங்களோட பிராண்ட் அம்பாசடர் செலக்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு வேண்டி அப்படின்னா அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க அச்சு சாம்சங்ல இங்க சங் அப்படின்னு இருக்கலாம் அப்ப சங்னா பாட்டு பாடுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே பாட் அப்படின்னு இருக்கலாம் பாட்டு பாட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாட்டு சங் அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணிக்கோங்க ஓகே கட்னியூஸ் போலாம் சாந்தி லால் ஜெயின் அப்பாயிண்டட் அஸ் நியூ எம்டி அண்ட் சிஓ ஆஃப் இந்தியன் பேங்க் அச்சு இந்தியன் பேங்கோட எம்டி அண்ட் சிஓவா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாந்தி லால் ஜெயின் ஓகே இவங்களை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க இப்போ கரண்டா யார் இருக்கா அப்படின்னா அச்சும் பத்மஜா சுந்தரு அவங்க இருக்காங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் அச்சும் இந்தியன் இந்தியன் அப்படின்னு சொன்னாலே ஒரு சாந்தி கிடைக்கும் சாந்தி அப்படின்னா அமைதி ஓகேவா இந்தியன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு சாந்தி கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இந்தியன் பேங்கோட ஹெட் கோார்டர் இருக்க இருக்கா அப்படின்னா சென்னையில் இருக்குது ஓகே இந்த பேங்கோட ஹெட் கவார்ட்டர் அந்த டேக்லைன் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க அதை க்ளூவோட சொல்லியிருக்கேன் ஓகேவா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாங்க அட் நியூஸ் போகலாம் லேபர் செக்ரட்டரி அபூர்வ சந்திரா அப்பாயின்ட் அஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் செக்ரட்ரி அச்சும் அபூர்வ சந்திரா இவங்க வந்து லேபர் செக்ரட்டரியாக இருக்காங்க இவங்களுக்கு வந்து இன்னொரு அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் செக்ரட்டரியாக அடிஷ்னல் சார்ஜும் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க ஆச்சும் லேபர் லேபர் அப்படின்னா கொஞ்சம் இந்த கூலி வேலை செய்வாங்கள்ல அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா லேபர்ஸ்க்கு எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் செய்தியெல்லாம் தெரிகிறதுக்கு ரொம்ப அபூர்வமான விஷயம் அப்படி தானே அது லேபர்ஸ்க்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் தெரியாது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா மேக்சிமம் ஊருக்குள்ளே இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது அப்படின்னு தானே அதனால அது ஒரு அபூர்வமான விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஹெட் நியூஸ் போகலாம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ரீ டிஎம் பெய்சின் அஸ் சேர்மன் ஆஃப் த அட்வைசரி போர்ட் ஃபார் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் அதாச்சும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து அட்வைசரி போர்ட் ஃபார் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸோட சேர்மனா டிஎம் பெய்சின் இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க அதாச்சும் விஜிலன்ஸ் அப்படின்னா லஞ்ச ஒழிப்பு அதுமாரி ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் அச்சு லஞ்சத்தையும் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸையும் நம்ம கை கழுவணும் ஓகேவா கை கழுவணும் கை கழுவுறது நம்ம எங்கே கழுவோம் பேசின்ல வாஷ் பேஷினில் தானே கை கழுவோம் அதேமாரி இங்கே பேசின் அப்படிங்கிறது இருக்கல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நியூஸ் போகலாம் இன்ஜெக்டிவ் ஸ்ரீனிவாஸ் த சேர்பர்சன் ஆஃப் ஐஎஃப்எஸ்சிஏ லான்ச் த பைலட் ரன் ஆஃப் இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் அதாச்சும் இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ் இவங்க வந்து ஐஎஃப்எஸ்சியோட சேர் பர்சனாக இருக்காங்க ஐஎஃப்எஸ்சி அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டி ஓகேவா இதோட பர்சன் தான் இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ் இவங்க வந்து ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் இதை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள் அதும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து கோல்டு அல்ல சில்வரை வந்து ட்ரேட் பண்ணுவாங்கள்ல அதுதான் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் அதாச்சும் புல் புல் அப்படிங்கிறது காலை மாடு தெரியும் தானே அதாச்சும் காலை மாடுக்கு வந்து நம்ம இஞ்சி டீ போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இஞ்சி டீ வந்து காலை மாட்டுக்கு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா கேட் நியூஸ் போகலாம் வேர்ல்டு பேங்க் லான்ஜஸ் அ நியூ குளோபல் ஃபண்ட் ஃபார் சைபர் செக்யூரிட்டி நேம் சைபர் செக்யூரிட்டி மல்டி டோனார் ட்ரஸ்ட் ஃபண்ட் அதுச்சும் வேர்ல்டு பேங்க் வந்து சைபர் செக்யூரிட்டி மல்டி டோனர் ட்ரஸ்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு சைபர் செக்யூரிட்டி ஃபண்டை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து அந்த சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷனை பற்றி ஒரு நாலேஜ் வந்து டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இதை லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்டர் வாஷிங்டன் டிசி அதோட ஹெட் யார்னா டேவிட் மால்பாஸ் கேட் நியூஸ் போகலாம் அண்ட் ஆல் உமன் ட்ரை சர்வீசஸ் மவுண்டேனியரிங் டீம் சக்சஸ்ஃபுல்லி ஸ்கேல் மவுண்ட் மணிரங் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய மவுண்ட் மணிரங் இந்த மணிரங் அப்படிங்கிற மௌண்டெனை வந்து நம்மளோட ட்ரை சர்வீஸில் இருக்கக்கூடிய எல்லா உமனும் அச்சும் நேவி ஆர்மி ஆர்ஃபோர்ஸில் எல்லா இருக்கக்கூடிய எல்லா உமனுமே சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் நம்ம வந்து இப்போ செவன்டி ஃபிஃப்த் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம் அப்படி தானே ஆச்சும் அசாதிகா அம்ரித் மகாஸ்டவ் அதை வந்து கமோரேட் பண்ணுற விதமாக இவங்க வந்து அதோட ஒரு பார்ட்டாக இந்த மௌண்டெயினை வந்து ஸ்கேல் பண்ணி நம்மளோட ஃப்ளாகை வந்து அங்கே கொடிக்கிட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஹிமாச்சல் பிரதேசோட கேபிட்டல் என்னன்னா சிம்லா ஹிமாச்சல் பிரதேசோட சிஎம் ஜெய்ராம் தாக்கூர் ஹிமாச்சல் பிரதேசோட கவர்னர் யாருனா ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஓகே அது ஸ்டேட் கேபிட்டல் அதோட சிஎம் அதோட கவர்னர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுவும் க்ளூவோட தான் நாங்கள் சொல்லியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே கட் நியூஸ் போகலாம் டிஆர்டிஓ டெவலப்ஸ் அட்வான்ஸ் சஃப் டெக்னாலஜி டு சேஃப் ஹார்ட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் ஆஃப் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எனமி ரேட்டா த்ரெட்ஸ் டிஆர்டிஓ வந்து சஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க எதுக்கு வேண்டி அப்படின்னா அச்சன் நம்மளோட ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டை வந்து சேஃப் பண்ணுறதுக்கு வேண்டி அச்சும் எனிமிக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு வேண்டி இந்த சப் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா இது யாருக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி ஞாபகத்துக்கலான்னு பாருங்கள் அச்சும் டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படினா அச்சும் நம்மளோட டிஃபென்ஸ் கூட நம்மளோட டிஃபென்ஸ் கூட யாராச்சும் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா சப்புனு போற மாதிரி சப்புனு போற மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் டிஆர்டிஓட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு அதோட சேர்மேன் யார் அப்படின்னா சதீஷ் ரெட்டி ஓகே கட் நியூஸ் போகலாம் அக்கார்டிங் டு செகண்ட் எடிஷன் ஆஃப் குளோபல் கிரிப்டோ அடாப்ஷன் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்தியா செகண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரிப்டோ அடாப்ஷன் இன் வேர்ல்ட் பை செயின் அனாலிசிஸ் அச்சும் குளோபல் கிரிப்டோ அடாப்ஷன் இண்டெக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்டி ஒன்லேருந்து இந்தியாவோட ரேங்க் என்ன செகண்ட் ரேங்கில் இருக்காங்க ஓகேவா கிர்ட்டோ அடபஷனில் வந்து இந்தியா செகண்ட் ரேங்க்ல இருக்காங்க டாப்ல யார் இருக்கா அப்படின்னா வியட்நாம் டாப்ல இருக்காங்க இந்த வந்து ரிப்போர்ட்டை யார் கொடுத்துருக்கா அப்படின்னா சேனாலிசிஸ் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க கெட் நியூஸ் போகலாம் புக் டைட்டில் மிஷன் டாமினேஷன் அண்ட் அன்பினிஷ்ட் கோஸ்ட் ஆதர் பை போரியா மஞ்சுந்தர் அண்ட் குஷன் சர்கார் மிஷன் டாமினேஷன் அண்ட் அன்ஃபினிஷ்ட் கொஸ்ட் அப்படிங்கிற புக்கை வந்து யாரோ எழுதியிருக்கா அப்படின்னா போரியா மஞ்சும்தர் குஷன் சர்க்கார் இவங்க வந்து எழுதியிருக்காங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் அதாச்சும் நம்மளை யாராச்சும் டாமினேட் பண்ணுற மாதிரி பேசுனாங்க அப்படின்னு வைங்களா நம்மளை யாராச்சும் டாமினேட் பண்ண மாதிரி பேசினாங்க அப்படின்னா குஷன் குஷன் இருக்கலாம் குஷனை வச்சு யாரோ நம்மளை வந்து அமுக்கிற மாதிரி ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா யாராச்சும் நம்மளை டாமினேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும்ல குஷனை வச்சு யாரும் நம்மளோட ஃபேஸில் அமுக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அது வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இந்த புக்கை வந்து யார் பப்ளிஷ் பண்ணியிருக்கா அப்படின்னா சிமன் சஸ்டர் பப்ளிஷர்ஸ் இவங்க தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்